வந்து சாப்பிட்ற இடத்துல வந்து ஏழரை எழுந்திருச்சு, அடுத்த ஏழரை நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேடியம் போயிடணும். ஹாய் வெர்ஸ் வெல்கம் டு ராம்நாட் சோ 360. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சொர்ணாக்காவோட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபுட் ஈட்டிங் போடுங்கன்னு. அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அஞ்சரைப்பட்டிங்கிற கடைக்கு, ராமநாதபுரம் ஈசிஆர்லேயும் இருக்கும் அந்த கடைக்கு இன்றைக்கி சாப்பாடு வந்திருக்கோம். பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தரமாக பிச்சு விட்டுருச்சு, பார்த்தாலே தெரியும் பாருங்க. வீடெலாம் சுற்றுதுல பார்த்தா தெரியுதாக்கா. என்ன சாப்பிடலாம்? பிரியாணியா இல்லைக்கா? என்ன, மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணியா? சிக்கன். அதனால் ரெண்டு பிளேட் சிக்கன் பிரியாணி. ஆ, அக்காவோட இலை பெருசாக இருக்கு. அக்கா நீ இலையில் பட்டத்துக்கிட்டே சாப்பிடலாக்கா, ஏன் உட்காந்து எட்ட மாட்டேங்குதோ? சேர் கொஞ்சம் வசதி போட சொல்லுவோமா? அக்கா வந்து பசி மயக்கத்தில் இருக்காங்க, அதனால் வந்து மைண்ட் அப்செட் ஆகிடுச்சு போல. அக்கா சாப்பிடல, கையே உள்ள ஒட்டாத, கறி நினச்சி கடிச்சு கொதறிடுவேன். கையா செம்ம பசியில் வேறு இருக்கு, வாசனை வேறு அப்படி தூக்குதுக்கா. கொஞ்சம் தண்ணி எடுத்தாக்கா, அந்த தண்ணி எடுத்தாக்கா, இருக்கிற பசியில் அக்கா. சோறு இல்லையா போமா? சோறு இல்லையா போமா? அக்கா இந்த மொக்கெல்லாம் சாப்பிட சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் போடு சரியா? வெத்தலை நினைச்சு வாயில போட்டுறாத. ஏன் முடி அப்படி கரையா மாதிரி கொதறி வச்சிருக்க? ரெண்டை கொடுத்து அப்படி அழகா அப்படி நறுக்கி நறுக்கி விட்டுருப்பேன்ல, ஒரு ஒரு முடியும் நறுக்கி விட்டுருப்பேன். யார் தம்பி மண்டையை கொடுத்த? நாயி கடிச்சு கொதறிச்சா? அக்கா இங்கே பாருக்கா, இதுவே எவ்வளோ வருதுன்னு அப்படி அடிக்க வச்சுருக்கா. வைங்க வைங்க, அது வாட்டில் எனக்கு தேவைப்படுங்கக்கா, உனக்கு தேவைப்படாத என்ன? வை 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 வை, பொறுமையா எல்லாத்தையும் வச்சு அடிங்கண்ணே, அடிச்சு தின்னிங்க. அக்கா இங்கே யாரு கேசரி வேறு இருக்கு, இங்கே பாரு நெய்யில் அப்படியே ஊடுதுக்கா கேசரி. அக்கா இங்கே அப்படி நெய்யிற கேசரி அப்படி ஊறுது, எடுத்து ஒரு நெக்கு நெக்கு பாருவேன். ம், பிடிக்காதோ? ம், ம், சீ பீட்டாங்கல திங்கிற. சுவை சுவையாய் அரு சுவையாய் அக்கா, இங்கே வார அக்கா ஊற்றி ஊற்றி அடிக்குது, நொறுக்குறானே. அக்கா பிரியாணி எப்போக்கா அவனு கேளுக்கா, கேளுக்கா பிரியாணி எப்போ ஒன்று கேளுக்கா. பசி சரி சரி, எங்கேயா இருந்து மொக்கையெல்லாம் போடாத பசி. அக்கா போகும்போது சைக்கிள் விளாண்டு போயிருமாக்கா? அது என்ன சந்தை தரமாக இருக்கு சைக்கிள். பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பாருக்கா, எனக்கா வாளியில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அது தரமாக இருக்கும் இல்லையா? அக்கா என்னக்கா அது நொட்டாங்க இல்லை தூங்கிட, சுவை வந்து வேற லெவலுக்கு. அதில் வெங்காய தொட்டா அடித்தோம்னா சும்மா தொண்டைக்கில கிழக்கு கிழக்குன்னு இருந்தது. ஏக்கா லெஃப்ட் ஹேண்ட் தூங்கிற அக்கா வந்து இடது இடது சாப்பிடுவா போல என்னன்னு தெரியல. அக்கா அக்கானால சாப்பாடு முடியல, சாப்பிட முடியலையா? அக்கா அக்கா நான் இல்லாத போற அப்புறம் மாப்பிள்ளை நின்று, அவர் ஓகேவா சொல்லுக்கா? கல்யாணம் முடிச்சுக்கிறியா அவரே? அப்புறம் மாப்பிள்ளை சொன்ன யார் சொல்ல சொன்னது? இனிமேல் சொல்ல, நீ ஏன் மாப்பிள்ளைன்னு சொல்கிறத? அங்கே யார் இருக்கும் மாப்பிள்ளையா இருக்காரு? ஜூஸு குடிக்கிறியா? சொன்னாங்க ஜூஸு மூக்கில் ஏறி சோறு.
அக்கா அப்படி பேசலாமா பெரிய ஆள் இல்லையா நான் பேசலாம் பேசலாம் ஒரு அடி அடிச்சா சுருண்டு விழுந்துருவா அந்த மாதிரி இருக்க போட்டு தள்ளுறோம் நான் வந்து சாப்பிட்ற இடத்துல இருந்து ஏழரை எழுந்திருச்சு அடுத்த ஏழரை எழுவிலே நம்ம அவுட் ஆஃப் ஸ்டேடியம் போயிடணும் இல்லைன்னா நம்மளை பாட்டிலே முடிச்சுவாங்க அக்கா அக்கா வாக்கா போயிடலாம் அக்கா 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 வேணும் இந்த ஹோட்டலில் வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டோம் சொன்னாங்க சாப்பிட்டோம்ல சாப்பிட்டோம் செம்ம தரமாக இருந்துச்சு ராமநாதபுரம் மாவட்டம் சைடு வந்தீங்கன்னா அஞ்சரை பெட்டிங்கிற கடைக்கு வந்து பார்த்து ட்ரை பண்ணிக்கிட்டு போங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளை கணத்து டார் கொடுத்துருவாங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் சரி பாய் பாய் சொல்லியிருக்கா பாய் பாய்